ஹாய் ஹலோ வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 54வது நாள். சற்று முன்தான் வந்துட்டு 3வது ப்ரமோ போட்டிருக்காங்க. இந்த 3வது ப்ரமோவில் உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற ஒரு கேமை விளையாடுவாங்க. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் வந்துட்டு ஸ்பின் பண்ணுவாங்க, அதாவது சுற்றி விடுவாங்க. அந்த பாட்டில் வந்துட்டு யாரை காட்டுதோ அவங்க வந்துட்டு, ஸோ யார் சுற்றி விட்டாங்களோ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ட்ரூத்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு வேறு டேர் சொல்லிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அதுதான் வந்துட்டு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டில் முதல்ல சிபி வந்துட்டு அந்த பாட்டிலை வந்துட்டு உருட்டி விடுறாரு. அந்த பாட்டில் யாரை வந்துட்டு காட்டுச்சுன்னா அக்ஷராவை காட்டுச்சு. அக்ஷரா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ட்ரூத்தா டேரா அப்படின்னு. அக்ஷரா வந்துட்டு டேர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, அப்போது நீங்கள் இந்த வீட்டில் இருக்க ரெண்டு அழுக்கு துணிகளை வந்துட்டு துவைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அக்ஷரா கிட்ட சிபி சொல்கிறாரு. அதுக்கு அக்ஷரா ரொம்ப திமுரா, ரொம்ப கேவலமான ஒரு அட்டிடியூடாக வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சிபியால் வேறு என்ன செய்ய முடியும், அதை அப்படியே அமைதியாக விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ராஜு வந்துட்டு அந்த பாட்டிலை வந்துட்டு ஸ்பின் பண்ணி விடுறாரு. ஸோ அந்த பாட்டில் யாரை வந்துட்டு காமிச்சிச்சுன்னா அபிநயே காமிச்சுது. அபிநய கிட்ட ராஜு கேட்ட கேள்வி வந்துட்டு கண்டிப்பாக யாருமே கேட்கக்கூடாத கேள்வி, ரொம்ப கேவலமான ஒரு கேள்வியும் சொல்லலாம். ராஜு எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்றதும் சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ ராஜு வந்துட்டு அபிநய கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் பாவனியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இது பாவனையை விட்டுருங்க, பட் அபிநய் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணமானவர், அவங்க ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் லவ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். பல தடவை அவங்க பொண்ணை நினச்சி அழுதும் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மேலே வந்துட்டு இப்படி ஒரு கேள்வி அவர் முன்னெடுத்து வச்சார்னா இது வெளியே இருக்க அவங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது ராஜுவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்துட்டு ராஜுவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பல பேர் பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு குடும்பத்தினை பார்த்து நீங்கள் இந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்துட்டு சரியான கேள்வி கிடையாது. ராஜு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வந்துட்டு அபிநய் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இதனால் மக்கள் கொஞ்சம் ராஜு மேலே வந்துட்டு கடுப்பாக இருக்காங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு 3வது பிரமோவில் இடம்பெற்றிருப்பவை. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.